வணக்கம், நான் பிருந்தகன். நாட்டில் மேலும் 638 பேருக்கு COVID-19 தொற்றுறுதியானது. இதன்படி நாட்டில் ஒட்டுமொத்த தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 523,416 உயர்வடைந்திருக்கிறது. 18 மற்றும் 19 வயதுடையோருக்கு எதிர்வருகின்ற 11ஆம் தேதி முதல் ஃபைசர் முதலாம் தடுப்பூசியை வழங்க தடுப்பூசி தொழில்நுட்ப குழு தீர்மானித்திருக்கிறது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிக்கை ஒன்றின் மூலமாக இந்த விடயத்தை தெரிவிப்படுத்தியிருக்கிறது. எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் இடம்பெறவிருந்த 5ஆம் தர புலமை பரிசில் மற்றும் கல்வி பொதுத்தரதர உயர்தர பரீட்சைகள் பெரும்பாலும் ஒத்திவைக்கப்படக்கூடும் என கல்வி மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கிறார். COVID-19 பரவல் காரணமாக இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக நாடாளுமன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் கல்வி அமைச்சினுடைய உயர் அதிகாரிகளோடு கலந்துரையாடியதன் பின்னர் புதிய பரீட்சை திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். பெரும்பாலும் அடுத்த வருட முற்பகுதியில் குறித்த பரீட்சைகள் நடத்தப்படலாம் எனவும் தெரிவிக்கப்படும். தொடர்ந்து சேவைகளை எதிர்வருகின்ற 15ஆம் தேதி முதல் மீள முன்னெடுக்க தயார் என தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து திணைக்களத்தினுடைய பொது முகாமையாளர் இதனை தெரிவித்திருக்கிறார். சுகாதாரத்துறையினரால் வழங்கப்படுகின்ற வழிகாட்டுதல்களுக்கு அமைவாக போக்குவரத்து அமைச்சினுடைய ஆலோசனைப்படி தொடர்ந்து சேவைகளை முன்னெடுக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்று தொடர்ந்து சேவைகளை முன்னெடுக்க தொடர்ந்து திணைக்களம் தயாராக இருந்தது. எனினும் COVID-19 பரவல் காரணமாக 2 வாரங்களுக்கு தொடர்ந்து சேவைகளை பிற்போடுவதாக தங்களுக்குள் ஆலோசனை வழங்க தொடர்ந்து திணைக்களத்தினுடைய பொது முகாமையாளர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் எதிர்வருகின்ற 15ஆம் தேதி முதல் தொடர்ந்து சேவையை மீள முன்னெடுக்க தயார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களை பயன்படுத்தி பொது இடங்களில் யாசகத்தில் ஈடுபடுகின்ற தரப்பினருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் பி எல் நிஷாந்த் தெரிவித்திருக்கிறார். தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பேருந்துகள் மற்றும் தொடருந்துகளில் குறித்த வர்த்தகம் இடம்பெறுவதாகவும் இதனை தடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் புதிய வேலைத்திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இரு ஊடக வலையமைப்பு உள்ளிட்ட 3 ஊடக நிறுவனங்களுக்கு எதிராக நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தாக்கல் செய்திருந்த நிலையான இடைக்கால தடை உத்தரவு கோரிய விண்ணப்பத்தை கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. குறித்த மனு இன்றைய தினம் கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி அருண அலுக்கிய முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கமைய இது தொடர்பில் இதுவரையில் பிறப்பிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை நிராகரித்த கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் வழக்கை அடுத்த ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி மீள் விசாரணைக்கு அழைக்க உத்தரவு. காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.